அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். நேரம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகுது. நான் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் கார்ல போயிட்டு இருக்கேன். ரோடெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. இதுதான் ராமேஸ்வரத்துடைய கடைத்தெரு. நான் முன்புற கோபுர வாசல்ல கார் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகார்டு போட்டிருக்காங்க. கார்லாம் அலோ கிடையாது. நீங்க பார்க் பண்ணிட்டு தான் நம்ம வாக் பண்ணி போகணும். ஆனா பின்புற கோபுர வாசல்கிட்ட காரை நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா அதிகாலைனால டிராபிக் இருக்காது, கடையெல்லாம் க்ளோஸா இருக்கும். அதனால ஓரமா பார்க் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம். காலைல 4 மணிக்கெல்லாம் நட திறந்துடுறாங்க, 5 மணிக்கு தரிசனத்தை கலோ பண்றாங்க. நான் தரிசனத்தை முடிச்சுட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதிகாலைனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால தரிசனம் சீக்கிரம் முடிஞ்சது. நான் இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்தது ஸ்படிகலிங்கம். காலையில 5 to 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு மேலே மூலவர் தரிசனம். அவர் பேர் வந்து ராமநாத சுவாமி. அம்பாள் பேர் வந்து பர்வத வர்தினி. இவருக்கு ஏன் ராமநாத சுவாமின் பேர் ஏற்பட்டுச்சுன்னா, ராமர் வந்து சீதாதேவியை மீட்கிறதுக்காக ராவணனோட போர் புரிந்தார். அந்த போரில் ராமர் வந்து ராவணனை கொண்டுட்டார். அதனால ராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அப்போது அகஸ்திய முனிவர் வந்து இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும்னா கடற்கரையில லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டா இந்த தோஷம் நீங்கன்னு சொன்னார். உடனே ஹனுமரை அனுப்பி கைலாயத்திலிருந்து லிங்கத்தை எடுத்துட்டு வர சொன்னார். ஹனுமர் திரும்பி வரதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுச்சுனால சீதாதேவி மனநாள் செய்த லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டாரு. அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிச்சு. ஹனுமர் இதை பார்த்து கோபமுற்று அந்த மணல் பரப்பு லிங்கத்தை வந்து அகற்ற முயன்றால் முடியல. ராமர் உடனே அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக அவரோட லிங்கத்தையும் வச்சு பூஜை செய்தார். அந்த லிங்கத்தை பேர் விஸ்வலிங்கம். ராமரே பிரதிஷ்டை செய்து இங்கே வழிபட்டதுனால இவருக்கு ராமநாத சுவாமிங்கிற பேர் ஏற்பட்டுச்சு. யோகக்கலையில கை தேர்ந்தவரும் யோகக்கலையில வகுத்து கொடுத்தவருமான பதஞ்சலி முனிவர் இந்த தலத்துலதான் முக்தி அடைஞ்சிருக்காரு. சில பேருக்கு இது தெரியாது, இத்திருக்கோயில்ல 3வது பிரகாரத்துல 1000 கணக்கான ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல்ல உற்சவர் நடராஜரும் அம்பாலும் காட்சி தராங்க. அந்த சன்னதிக்கு பின்புறத்துலதான் பதஞ்சலி முனிவர் முக்தி அடைஞ்சிருக்காரு. நீங்க இத்திருக்கோயிலுக்கு போகும்போது மறக்காம இவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருக்கோயில அம்பாள் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா விபீஷணன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாள் காட்சி தராரு. இந்த கோயில்ல 3வது பிரகாரம் பாத்தீங்கன்னா 1212 தூண்களுடன் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 22 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய பிரகாரம் உள்ளது. திருக்கோயில் பாத்தீங்கன்னா வங்காள விரிகோடா கடற்கரையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த கடற்கரை வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்றாங்க. இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு கோயிலுக்குள்ள 22 தீர்த்தக்கிணறு இருக்கு. இந்த தீர்த்தக்கிணறுல நீராடுறதுக்கு கோயில் வாயில டோக்கன் தராங்க. ஒரு நபருக்கு 25 ரூபா, அதுல கையில டேக் கட்டி விட்டுருவாங்க. அதை கட்டினப்ப நம்ம வரிசையா போய் நீராடிட்டு ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணா பாவம்லாம் போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு.